เสียஎன்னங்க என்ன விஷயம்? வீட்டுல ஏதாவது வேலை செய்யறதுக்காக அம்மா என்ன கூட்டு வர சொன்னாங்களா? ராஜேந்திரனும் வெங்கட்டும் பண்ண அநியாயத்தை பாத்தீங்களா? நான் அவங்களை காதலிக்கலன்னு தெரிஞ்ச உடனே எங்க அப்பாவையும் தாத்தாவையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. ஆமாங்க, நான் கூட அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். சங்கடமா இருந்தது. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா, பெரிய மன்னிப்பு. நீங்க மட்டும் என்னவா, உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்ல. ஜெயா, சாரி, நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன். நான் இது வரைக்கும் உங்க அம்மாவை அடிக்கவே இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே செஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இது ஒரு பெரிய விஷயமா? என்ன ஒருத்தருக்கு எடுத்துட்டாரு, இனிமே வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன்னு நான் சொன்னேன்ல. நீங்க உண்மையில நல்லவரா இருந்தா அவர் யாரு, என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. வாஸ்தவம் தாங்க, நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. நான் அப்படித்தான் செஞ்சிருக்கணும். ஆனா இது என் மிஸ்டேக் இல்லைங்க. நீங்க எனக்கு இல்லையானு தெரிஞ்சதும் மறு நிமிஷமே இந்த உலகமே எனக்கு சூன்ய மாதிரி ஆயிருச்சு. ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அவர் யாரு என்னன்னு சொல்லுங்க. என் உயிர் கொடுத்தாவது அவர் எப்படியாவது தேடி பிடிச்சு இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, என் மேல இருக்கிற எல்லாம் உண்மையானதா இருந்தா என்ன இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும்? ஜெயா, நான் உன்னை காதலிச்சது வாஸ்தவம் தான். ஆனா என்னோட காதல் அது ஒருதலை ராகம்மா. நீ யார கல்யாணம் முடிச்சாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும். அதுதான் என் லட்சியம். அதுதான் என் லட்சியம். அவர் எப்படி இருப்பாருன்னு அடையாளம் சொன்னீங்கன்னா நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும்மா, சௌரியமா இருக்கும். அடையாளம் போட்டோல இருக்கும். என் ஸ்டூடெண்ட் தான்மா, பெண் படிப்புக்காக இன்னைக்கு காலையில அமெரிக்கா போயிட்டான். அந்த ஆள் போட்டோ என்கிட்ட இருக்கு, அது உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி வைங்க.